சுசீந்திரனோட வெண்ணிலா கபடி குழு படம் மூலமாக நடிகரானவர் விஷ்ணு விசால் தொடர்ந்து வித்தியாசமான கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சிட்ருக்காரு. சினிமா பின்னணி இல்லாமல் கோலிவுட் வந்த விஷ்ணு விசாலுக்கு கிடைத்த முதல் நண்பர் சிம்புவான். நடிக்க வரும் முன்பு விஷ்ணு விசாலுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுல தான் ஆர்வம் அதிகம். அவர் இந்திய அணியில் இருக்க அஸ்வின் கூட சேர்ந்து ஒரு காலத்தில் கிரிக்கெட் விளையாடி இருக்காரு. இந்த நிலையில் அஸ்வின் ஆன்லைன் மூலம் விஷ்ணு விசாலை பேட்டி எடுத்தார். அந்த பேட்டியில் விஷ்ணு விசால் சிம்பு பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை வெளியிட்டிருக்காரு. மனசில் பட்டதை அப்படியே பேசுபவர் சிம்பு. எனக்கு அவர் மீதும் அவருக்கு என் மீதும் அதிக மரியாதை இருக்குது. சிம்பு ரொம்பவுமே திறமையானவர். நான் ராட்சசன் படத்தில் நடிச்சிட்ருந்தப்ப அவரை சந்தித்து பேசினேன். என்னுடைய கதாநாயகன் படத்துக்கு அவர் வாய்ஸ் தேவைப்பட்டதால் அவரை சந்தித்தேன். நான் அவர் கூட 4 முதல் 5 மணி நேரம் பேசினேன். அப்போது அவர் எனக்கு சில விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தாரு. அடுத்த நாள் நான் படப்பிடிப்புக்கு போனப்ப சிம்பு சொல்லி கொடுத்ததை முயற்சி பண்ணினேன். அதன் பலனை பார்த்து எனக்கே வியப்பாக இருந்துச்சு. சிம்பு சின்ன வயசில் இருந்தே படங்களில் நடிச்சிட்ருக்காரு. அவருக்கு சினிமா பற்றின அனைத்து விஷயங்களும் விரல் நுனியில் இருக்குது. இயக்கம், இசை அல்லது படம் தொடர்பான எந்த விஷயமா இருந்தாலும் விரல் நுனியில் வச்சிருக்காரு சிம்பு. அதனால் அவர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை செஞ்சப்ப அதன் பலன் நன்றாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. கேரியரை பொறுத்தவரை விஷ்ணு விசால் காடான் படத்தின் ரிலீஸுக்காக காத்திருக்காரு. மேலும் எஃப்ஐஆர் படம் உருவாகிட்டு இருக்கு. அந்த படத்தோட போஸ்டர் லாக்டவுனில் வெளியாகி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. எஃப்ஐஆர் படத்தில் மஞ்சிமா மோகன் மற்றும் ரைசா வில்சன் ஆகியோர் ஹீரோயின்களாக நடிக்கிறாங்க. விஷ்ணு விசால் கடந்த 17ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். விஷ்ணு விசாலுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்க அவருடைய காதலியும் பேட்மிண்டன் வீராங்கனையுமான ஜுவாலா கட்டா ஹைதராபாத்தில் இருந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. நள்ளிரவில் ஜுவாலாவுடன் சேர்ந்து கேக் வெட்டிய போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை விஷ்ணு விசால் ட்விட்டரில் வெளியிட்டிருந்தார். தானும் விஷ்ணு விசாலும் 2 வருஷமாக காதலித்து வருவதாக ஜுவாலா கட்டா அண்மையில் தெரிவிச்சிருந்தாங்க. முன்னதாக விஷ்ணு விசாலும் அவருடைய காதல் மனைவியான ரஜினி நட்ராஜும் பிரிய ஜுவாலா கட்டா தான் காரணம்னு பேச்சு கிளம்பிச்சு. தான் ரஜினியை பிரிய ஜுவாலா காரணம் இல்லை அப்படின்னு விஷ்ணு விசால் விளக்கம் அளித்தார். மனைவியை பிரிஞ்சிட்டாலும் மகன் ஆரியனுக்காக அவரும் ரஜினியும் டச்சில் இருக்காங்க. லாக்டவுனின் போது ஆரியனை ரொம்பவுமே மிஸ் பண்ணுறதா விஷ்ணு விசால் ட்வீட் பண்ணியிருந்தார். விஷ்ணு விசால் தன் மகன் ஆரியன் மேலே ரொம்பவுமே பாசமாக இருக்கார். ஆரியன் தன் பிறந்த நாளுக்கு வீடியோ கால் மூலம் வாழ்த்து தெரிவித்ததை பார்த்து அவர் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைஞ்சாரு.